எல்லாமல்ல என் திருவருட்கரணையினால் இன்று திருமந்திரத்தில் தேடல் என்னும் பகுதியை நம்ம பார்த்திருக்கிறோம் அடிமுடி தேடல்ங்கிறது பிராண வரலாறு சம்பந்தமான ஒரு நிகழ்வு திருக்கார்த்தியை அன்று இறைவன் வந்து ஜோதிசரூபமாக காட்சி கொடுத்ததாக கூறுவார்கள் அதில் தான் அடிமுடி தேடல் பிரம்மாவும் விஷ்ணுவும் தானே பெரியவன் தானே பெரியவன் என்று தறிக்கி தெரிந்ததாக வேதங்கள் மூலமுதல்வனான பரம்பொருளே பெரியவன் என்று வேதங்கள் ஒலித்ததாகவும் அந்த வேத ஒலியை மீறி இவர்கள் நாங்களே பரமம் நாங்களே பரமம் யாம் பரமம் யாம் பரமம்னு இவர்கள் கூறியதாகவும் அப்போ யாம் பரமம் என்றால் பரமத்தை நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அந்த வேத ஒலிகள் கூறியதாகவும் அந்த வேத ஒலிகளுடைய பேச்சை கேட்டு பிரம்மா வந்து அன்னப்பறவையாக எடுத்து நான் முடி கண்டு வருகின்றேன் என்று போனார் திருமால் வந்து பன்றியாய் சென்று நான் அடி கண்டு வருகிறேன் என்று போனார் ரெண்டு பேரும் காண முடியவில்லை அந்த நேரத்தில் நான் கண்டுகொள்ளவில்லை கொள்ளவில்லை சொல்லி பிரம் திருமால் வந்து எல்லார்கிட்டையும் நான் அடியை கண்டுகொள்ளவில்லை கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னார் முடியை நான் கண்டுகொண்டேன்னு பிரம்மா சொன்னார் இரண்டு பேரும் ஆனால் கண்டு கொள்ளவில்லை அடியும் கண்டு கொள்ளவில்லை முடியும் கண்டு கொள்ளவில்லை ஜோதி மணிமுடி சொல்லி சொல் இறந்து நின்ற தொன்மை யாரும் அந்த மணிமுடியை பற்றி இதுவரைக்கும் பார்த்ததில்லை அது சொல் இறந்து போச்சு அதை சொல்ல வரும்போது அது சொல்லால் சொல்ல முடியாத அளவிற்கு அதனுடைய நீலகலம் பிரமாண்டமாக பிரம்மாண்டமானது அதனால் சொல் இற இறந்து போச்சு அப்படின்னாரு பாதம் இரண்டும் எனவில் பாதாளம் கீழினும் சொ பாதாளம் ஏழினும் கீழ் சொல் கழிவு சரி மணிமொழி தான் சொல்ல முடியலை பாதத்தை பற்றி சொல்லுவோம் அப்படின்னா அது பாதாளம் அது பாதாளங்கிறது எத்தனை அடி நீளம் எத்தனை அடி அகலம் உடையது பாதாளம்னு யாரும் சொல்லலை பாதாளம் ஏழு உலகம் இருக்குது பாதாள உலகத்தில் அந்த ஏழு உலகத்திற்கும் கீழே போய் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு அதுக்கு இங்கே எவ்வளோ போச்சு அது எனக்கு சொல்ல தெரியல சொல் கழிஞ்சு போச்சு அதை பற்றி நான் சொல்ல போகிறேன் அந்த அடியையும் முடியையும் சொல்லே இல்லை முதல்ல சொல் இறந்து போச்சுனாரு இப்போ சொல் கழிஞ்சு போச்சுனார் அப்போ இறந்தும் போச்சு கழிஞ்சும் போச்சு அப்போ இறந்து கழிந்து போன ஒரு அனுபவத்தை பற்றி அடிமுடி தேடல்ங்கிறது இறந்தும் போன சொல் இறந்து போன சொல் கழிந்து போன ஒரு அருள் அனுபவத்தை பற்றியதான பகுதி இந்த பகுதி இப்போ அடியும் முடியும் எப்படி தேடினார்கள் யார் தேடினார்கள் எதற்காக வேண்டி தேடினார்கள் அடி அனுபவம்னால் என்ன அது இதில் தான் வந்து ஆகமத்தினுடைய மொத்த சாரமும் வச்சுருக்கிறார் அடி அனுபவம் பிரம்மா விஷ்ணுங்க கூடியவர்கள் படைத்தல் காத்தல் தொழிலை செய்கின்றவர்கள் படைத்தல் காத்தல் தொழில் செய்கின்ற ஒருவருக்கு அடி அனுபவமோ முடி அனுபவமோ கிடைத்ததற்கு அறியது ஏன்னால் அவர்கள்ட்ட சரணாகதி இல்லை யாம் பரமம் யாம் பரமம் என்று அவர்கள் தறிக்கி திரிகின்றார்கள் அதனால் சரணாகதி இல்லை சரணாகதி இல்லாத ஒருவருக்கு அடி அனுபவமோ முடி அனுபவமோ கிடையாது அப்படிங்கிற கருத்தை சொல்ல வராரு இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னால் இவர்கள் இரண்டு பேருந்தான் இறைவன் இப்படிப்பட்டவன் காமிக்கிறது உதவுனாங்க அப்படிங்கிறதுனால இவர்கள்னால் முதலடியவர்கள் அதனால் இவங்க வந்து அரியும் அரண் அரியும் அயனும் வந்து என்ன பண்ணட்டும் அவங்க வந்து முன் நம்மில் பின்பல்லது எடுக்கவட்டும் ஏனைய தேவர்கள் எத்தனை பேர் வந்தானாலும் இறைவனுக்கு இது சூட்ட போகிறாங்க இறைவனுக்கு பொற்சுண்ணம் எடுத்து அபிஷேகம் பண்ண போகிறாங்க அவங்க எடுக்கக்கூடிய பொற்குடங்கள் அவங்க எடுக்கக்கூடிய பொற்சுன்னம் அவர்கள் எடுக்கக்கூடிய தேன் அபிஷேகம் இதெல்லாம் நம்மில் பின்பு எடுக்கப்பட்டோம் எடுக்கவிட்டோம் நம்ம எல்லாரும் அருளடியவர்கள் யாவராயினும் அன்பர்க்கன்றி வேறு யாராலும் தெரிய ஒண்ணாதவனவன் அதனால் நம்மில் பின்பு அல்லது அவர்களை எடுக்கப்பட்டோம் ஆனால் அறியும் அயனும் எடுக்க வேண்டும் ஏன்னா அவர்களால் தான் இவன் ஜோதிசருவமானவன் நீண்ட அழல் உருவானவன் இவன் தான் தகுந்தவன் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரிந்ததனால அவர்கள் முதல்ல எடுக்கட்டு முதலடியவர்களா அடுத்து வரக்கூடிய அடியவர்களாக நாம் எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி பொற்சண்ணத்தில் இவர் சொல்கிறார் அப்போ நம்ம வந்து இந்த அருள் அனுபவம் அடி அருள் அடியவர்களுக்கே உரியது அதை தவிர ஏனையவர்கள் இதை முயற்சி பண்ணாலும் கிடைக்காது எதனால் கிடைக்காதுன்னா ஆணவத்தால் தான் கிடைக்காது வேறு எதனாலும் இல்லை அப்படிங்கறக்கூடிய கருத்தில் இப்போ இறைவன் ஜோதி வடிவமானவன் அப்படிங்கக்கூடியதையும் இறைவனுடைய அடி அனுபவம் என்பது நாம் தலையில் வாங்கி அனுபவிக்கக்கூடியது அந்த தலையில் எந்த அளவுக்கு அவன் வருவான்னா நூலே நுழைவறிய நுண்ணியனாய் வருவான் அப்படிங்கக்கூடியதும் அந்த அடி அனுபவம் ஒரு அருப்பிரகாசமாக ஒரு சுவப்பிரகாசமாக வந்து நம் உச்சந்தலை அளவு உள்புகும் அப்படிங்கக்கூடியதையும் இந்த அடிமொடி தேடலுங்கக்கூடிய பகுதியில் அவர் பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு அதனுடைய பதிவாவது பிரம்மனும் பிரா பிரானே நான் என்ன பிரம்மன்மால் தங்கள் தம் பேதமையாலே பரமன் அனலாய் பறந்து முன்னிற்க அரணடி தேடி அறற்றுகின்றார் அரணடி தேடி அரற்றுகின்றார்கள் அரணுடைய அடி எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு எல்லோரும் தேடி வெளியே தேடுறாங்க அரணுடைய அடி எங்கே தேடணும் நம்மளுடைய உடலுக்குள்ளே நம்மளுடைய உச்சந்தலைக்கு மேலே துவாதசாந்த பதத்திலிருந்து கீழ் இறங்கி வந்து அருள் உருவாக நம்ம மண்டை ஓட்டுக்குள்ளே புகுந்து நம்ம உடல் முழுதும் வியாபகமாகி இதுதான் அருள் பிரசாதம் அப்படின்னு நமக்கு காமிக்கக்கூடிய ஒன்றை அரணடி தேடி அரற்றுகின்றார் அடியை தேடி எங்கேயோ போய் அங்கே அடி இருக்கா பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு இல்லைப்பா ஏழு பாதாள உலகத்துக்கும் கீழே போய் அதுக்கப்புறமும் கண்டுபிடிக்க முடியலன்னு வந்து நிற்கிறாங்க அரணடி தேடி அரற்றுகின்றார் யார் பரமன் அரணா அல பரமன் அனலாய் பறந்து முன்னிற்க இறைவன் வந்து ஜோதிஸ்வரூபமாக நம்ம முன்னால் நிற்கிறான் பரமன் அனலாய் பறந்து முன்னிற்க அனல் வடிவத்தில் ஜோதிஸ்வரூபமாக நம்ம முன்னால் நிற்கிறான் ஆனால் அவனுடைய அரண் அடி தேடி அறற்றுகின்றான் அவன் அவனை நமக்குள்ளே எப்படி உள்வாங்கிக்கிறதுன்னு யாருக்குமே தெரியல அழல் உருவாக அவன் போது அதை பார்த்தும் கூட இது இறைவன் தான் அப்படிங்கிறது தெரியல பிரம்மன் மால் தங்கள் பேதமையால் பரமனும் மாலும் பிரானே நான் என்ன இவங்க பிரம்மனும் மாலும் என்ன செய்கிறாங்க தங்களது பேதமையினால் அறியாமை காரணமாக யானே பரன் யானே பரன் பரன்னால் மேலானவர்களுக்கெல்லாம் மேலானவன் அர்த்தம் இவங்க நானே பரன் நானே பரன் இவர்கள்லாம் அறற்றுகின்றார்கள் அப்படி அரட்டிக்கிட்டே அவங்க உண்மை நிலை தெரியாமல் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார் ஊனாய் உயிராய் உணர்வு அங்கியாய் முன்னம் சேனாய் வானோங்கித் திருவுருவாய் அண்டத்தானமும் ஞாயிறும் தன்மதியும் கடந்து தான் முழுது அண்டமும் ஆகி நின்றான் இப்போ சேனாய் நின்றான் யாருக்கு சேன் யாவராயினும் அன்பருக்கு அணியவன் ஏனையோருக்கு எப்படி ஏனையோருக்கு தூரத்தில் தான் நிற்பான் அவன் யாருங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் தூரத்தில் நிற்கிறனோடனே நம் நம்மளை விட்டு அவன் போயிட்டான்னா இந்த உயிரே அவனுடைய உயிர் தான் இந்த உடல் அவனுடைய உடல் தான் அந்த இந்த உடல் விட்டு நம்ம அவன் போய்ட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்க என்றும் மணக்கிற பொருள் அவன்தான் என்றும் உள்ள பொருள் அப்படிங்கிறது அவன்தான் அந்த என்றும் உள்ள பொருள் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நமக்கு ஆயிரத்தெட்டு செண்டு எங்கெங்கேருந்து இறக்குமதி செஞ்சு செண்டு அடிச்சுக்கிட்டே இருந்தானாலும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே அந்த செண்டினுடைய வேலையை தாக்கம் செய்யாது அது தன் நிலையப்பாட இழந்து போயிடும் அப்போ குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம மனதுக்கு நம் உடலுக்கு உயிருக்கு உணர்வுக்கு எல்லாத்துக்கும் மனம் தரக்கூடியது அது நிலைத்த மனமாக தரக்கூடியது இந்த உயிர் தான் இந்த உயிர் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு சொன்னால் மனம் எல்லாமே போயிடும் அப்போ இறைவன் எப்படி இருக்கிறான் ஊனாக இருக்கிறான் உயிராக இருக்கிறான் உணர் அங்கியாக இருக்கிறான் அங்கி எந்த சுழுமுனை நாடியை நாம் உணர்ந்தால் பேரண்ட நாயகனை உணரலாமோ அதில் அங்கினா நெருப்பு உணர் அங்கி அப்படின்னா நம்ம யோகக்கனல் மூலமாக அவனை உணர்வதற்கு உரிய நெருப்பாக யோகக்கனலாக அவன் இருக்கிறான் உணர் அங்கியாய் முன்னம் சேனாய் ஆனால் யாருக்கு சேனாய் இருக்கிறான் பிரம்மனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறான் ஏன்னா அவங்க புறத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அறிவால் தேடுகின்றார்கள் செல்வத்தால் தேடுகின்றார்கள் அறிவாலோ செல்வத் செல்வத்தாலோ பெறக்கூடியவன் அல்ல இறைவன் வந்து அப்போ இறைவன் வந்து எதனால் பெறக்கூடியவன் அன்பு செய்தால் அதனால் பெறக்கூடியவன் உயிர் நே நேசிப்பு செஞ்சால் அதனால் பெறக்கூடியவன் நெய்யத்தை நிற்கும் நிமலனவன் வேறு எங்கேயோ புறத்தில் தேடனா அவன் கிடைக்க மாட்டான் அதனால் சேனாய் வானோங்கி திருவுருவாய் அண்ட தானவும் நாயும் தன்மதியும் கடந்து இப்போ அவனை நான் எனக்குள்ள எப்படி கண்டுபிடிக்க முடியும் அண்டத்தில் அவன் அண்ட அண்டத்தை தாங்கி நிற்கக்கூடிய பெரிய தூண் தானால் பெரிய தூண் அண்டத்தை தாங்கி நிற்கக்கூடிய தானுவாக பெரிய தூணாக ஞாயிறாக சூரியனாக சந்திரனாக இதுக்கு எல்லாம் கடந்து அப்பாலுக்கும் அப்பாலாக பஞ்ச பூதங்களாக எல்லாமாகவும் அவன் இருக்கிறான் எனக்குள்ள அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா நான் நான் உணரக்கூடிய அளவிற்கு உணர் அங்கியாய் நான் யோகக்கனல் மூலமாக உணரும்போது உணரும் நெருப்பாக அவன் இருக்கின்றான் அது வீணாதண்டில் பயிலும் ஒரு ஒரு சுழ்மினை நாடியாக அவன் அதில் உ உயிர் ஓட்டமாக அந்த உயிர் ஓட்டம் வந்து ஓட்டமாக அது யோக ஓட்டமாக அது கனலாக நெருப்புக் கனலாக என் உடல் தாங்கும் வண்ணமும் என் உயிர் தாங்கும் வண்ணமும் அந்த கனல் இருக்கின்றது அப்படின்னு சொல்லும்போது அதை அதை சொல்கிறார் ஏனோருக்கு சேனாய் நிற்கிறான் தூரத்தில் நிற்கிறான் வானோர்க்கு திருவுருவாய் வானோர்கள் நான் ஒரு உருவம் தாங்கி இறைவனை படைத்தேன் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அண்டத்தானவும் ஞாயிறும் தன்மதியும் அண்டத்தில் உலகம் முழுதும் தாங்கி நிற்கக்கூடிய மிகப்பெரிய தூணாக அவன் இருக்கிறான் சூரியனாக இருக்கிறான் சந்திரனாக இருக்கிறான் ஆனால் எனக்கு தான் முழுது அண்டமுமாகி நின்றான் நான் வீணாதண்டில் பயிலக்கூடிய யோகம் மூலமாக எனக்கு உணர்வாய் நிற்கின்றான் உயிராய் நிற்கின்றான் இது முழுதுமாக கடந்து மேலோங்கி உச்சந்தலைக்கு மேலே பெறக்கூடிய அனுபவமாக எனக்குள் அவன் இருக்கிறான் அடியும் முடியும் எல்லாரும் எங்கேயோ போய் தேடுறாங்க ஆனால் என்னுடைய உடலுக்குள்ள அந் வீணாதண்டில் நான் பயிர பயிரக்கூடிய யோகக்கனல் மூலமாக அந்த யோகக்கனலே ஒரு உயிர் அங்கியாய் அது எனக்குள்ள மேலே நோக்கி படர்ந்து அது பேரண்ட நாயகனை எனக்குள் வரவழைச்சிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு அருள் அனுபவமாக இருக்குது அடியும் முடியும் எல்லாரும் வெளியே தேடிட்டுருக்கிறாங்க எனக்குள்ளே அண்டத்தானுவாய் தான் முழுதும் அண்டமுமாகி நின்றானே சூரிய சந்திரர்களாக எனக்கு இடைகளை பிந்தளை மூலமாக எனக்கு இந்த வாசிக்கலை மூலமாக எனக்கு அருள் அனுபவ புலிவாக அவனே நிற்கின்றான் அப்படிங்கிறாரு இதை எல்லாருமே அப்படி பாடியிருக்கிறாங்க ஊனாகி உயிராகி அதனுள் நின்ற உணர்வாகி பிற அனைத்தும் நீயாய் நின்றாய் அப்பர் சுவாமிகள் படிக்கிறார் ஊனாக உயிராக அதனுள் நின்ற எல்லா பக்கமும் நீக்கமர நிறைந்தவன் அவன்தான் அதனுள் நின்ற உணர்வாகி பிற அனைத்துமாய் நின்றான் அப்போ எல்லா பொருளிலும் சேதனப் பொருளிலும் அவன் இருக்கிறான் அசேதன பொருளிலும் இருக்கிறான் அந்த உடலுக்குள்ள ஊனா இருக்கிறான் உணர்வாக இருக்கிறான் அதற்கு அப்பாலாகவும் அவன் இருக்கிறான்னு அப்பர் சுவாமிகள் படிக்கிறார் மணிவாசக பெருந்தகை படிக்கிறார் ஊனாய் உயிராய் உணர்வாய் என்னுள் கலந்து தேனாய் அமுதமுமாய் தீங்கரும்பின் கட்டியுமாய் வானோர் அரியா வழியமக்கு தந்தருளும் தேனார் மலக்கொன்றை சேவகனார் சீர் ஒளி சேர் அப்போ வானோரும் அறியாததோர் வழி எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா என்னுடைய சிறனடி சிற்றம்பலம் வழியாக எம்பெருமான் எனக்குள் புகக்கூடிய வழிதான் இந்த வானோர்களும் அறியாத வழி வானோர்களும் அறியாத வழி எமக்கு தந்தர்களும் தேனார் மலக்கொண்டை சேவகனார் சீர் ஒளி சேர் ஆனா அறிவாய் அளவிறந்த பல்லுயிருக்கும் கோண நின்றவா நின்ற வாக்குறுதும்தான் இந்த அளவிறந்த பல்லுயிற்கு எண்பத்தி நாலு லட்சம் ஜீவயோனி பேதங்களிலும் அவற்றின் உயிர்க்கு உயிராக நிற்கக்கூடியவன் இந்த ஜோதி வடிவான அந்த பரம்தான் அவன் எனக்குள்ளே கோனாகி நிற்கின்றான் அவன் எனக்குள்ள உச்சந்தலை வழியாக ஊனாய் உயிரா உயிராய் உணர்வாய் என்னுள் புகுந்து என்னுள் கலந்து என்னுள் அடங்கி அவ்வளவு ஞானத்தையும் எனக்கு தருகின்றான் அது நான் அனுபவப்படும் போது தேனாயிருக்கிறது இந்நமுதமுமாயிருக்கு தீங்கரும்பின் கட்டியுமாயிருக்குது இந்த அருள் அனுபவத்தை இறைவன் எனக்கு தருகின்றான் அப்போ அடியும் முடியும் நான் எனக்குள் கண்டு அனுபவிக்க வேண்டியது புறத்தை எங்கே ஒரு திருவுருவத் திருமேனி இருக்குது அந்த உருவத்திருமேன் எனக்கு ஏதோ ஒரு அருள் விளக்கம் செய்கின்றது அருள் ஞானத்தை செய்கின்றது அப்படின்னு இல்லாமல் நான் பார்க்கக்கூடிய அந்த அருள் அனுபவ பொருள் நான் உணரக்கூடிய பொருளாக என் உச்சந்தலை வழியாக தேனாய் இந் அமுதமுமாய் தீங்கெருமின் கட்டியுமாய் நான் அனுபவிக்கக்கூடிய அருள் அனுபவமாக இருக்குது இதுதான் அடிமுடியுங்கக்கூடிய அருள் அனுபவம் அப்படின்னு சொல்கிறார் நின்றான் நிலம் முழுது அண்டத்து நீலியான் அன்றே அவன் வடிவு அஞ்சினர் ஆய்ந்து சென்றார் இருவர் திருமுடி மேல் செல்ல நன்றாம் களலடி நாட ஒண்ணாதே இவங்க இவங்க ரெண்டு பேரும் சென்றார் ரெண்டு பேரும் தே தேடி தேடி போகிறாங்க ஆய்ந்து அப்படின்னு இறைவனுடைய அருள் அனுபவம் ஆராய்ச்சிக்கு உட்பட்டதல்ல இவன் ஒருத்தங்க நான் அடிமுடி கண்டேன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இறைவன் என்ன என்னுடைய அவனுடைய அடியையும் முடியையும் எனக்குள் செலுத்தினான் நம்ம இந்த திருவாசக சிந்தனை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோமே அருட்பா சிந்தனை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோம் திருமந்திர சிந்தனை கேட்பாங்கன்னு வச்சுக்கோம் எல்லா சிந்தனைகளையும் நம்ம இந்த பதிவை பதிவு பண்ணியிருக்கோம் இறைவன் வந்து நூலே உணர்வு நூலே நுழைவறிய நுண்ணியன் அப்படி வந்து என்பாலே புகுந்தான்னு திருவாசக சிந்தனையில் பதிவு பண்ணியிருக்கோம் அருட்பா சிந்தனையில் பண்ணியிருப்போம் எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ இது உலகினில் யாருக்கும் இசைந்த பொருத்தமோ இறைவன் வந்து எனக்கு எப்படின்னா நூல் நூல் உணர்வாக நூல் ஏணியாக எனக்குள் புகுந்தான் அது போக போக நூலின் தரத்ததே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் அப்போ அந்த நான் அதை பற்றி கொண்டு மேலேறினேன் அது போகப்போக நூலின் தரத்தில் அது போய் கொண்டிருந்ததுன்னு இருந்ததுன்னு அவர் பாடிட்டார் அப்புறம் நான் நம்மளுடைய திருமந்திர சிந்தனையில் பால் நூலன்று பற்றி நுனியேற மாட்டாதாரன்னு சொல்கிறார் அப்போ இதை பற்றி கொண்டு தான் நம்ம நுனியேறணும் இதுதான் நம்மளுடைய நீலியன்கூடிய அகண்ட விஸ்வத்தை அடைவதற்கான ஒரு வழி அப்படிங்கிறத நம்ம திருமந்திர சிந்தனையில் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் இது எல்லாம் நம்மளா பதிவு பண்ணணும் அவர்கள் நமக்கு விட்டு கொடுத்த பிச்சை இது இறைவனை வந்து நீ எங்கேயோ போய் தேடிட்டு இருக்காதா ஈவன் உனக்குள்ளேயே இருக்கிறான் உன்னுடைய உச்சந்தலை வழியாக உள்நாக்கு வழியாக உன்னுடைய உடம்பு முழுசும் பரவக்கூடிய ஒரு அமுத பொழிவு அது அதை நீ புரிஞ்சுக்காமல் நீ எங்கெங்கேயோ போய் தேடுறியன்னு அவர்கள் நமக்கு ஒரு கருணை செய்து இந்த பதிவை நமக்கு விட்டுட்டு போயிருக்கிறாங்க இந்த பதிவையும் எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா நமக்கு தெரியலை நம்மளை புரிஞ்சுக்கொள்ளுறதுக்கு நமக்கு வச்சிருக்கானே அதுவே மிகப்பெரிய கருணை அது பெருங்கருணை பேராரே அப்படின்னு இதை சொல்கிறாங்க அந்த பெருங்கருணையை நாம் பெற்றுக்கொண்டு அந்த பெருங்கருணை வெள்ளத்துக்குள்ளே நாம் மூழ்குவதற்கு அவர் சொல்கிறாரு நின்றான் நிலம் முழுது அண்டத்தொல் நீளியன் இங்கிருந்து உ நிலம் முழுதும் இந்த நிலத்திலிருந்து மண்ணாதி பூதமுடு விண்ணாதி அண்டம் நீளியன் அவன் வளர்ந்து கொண்டே போகின்றான் அப்படி வளரக்கூடிய ஒருவனை நான் என் உடலுக்குள்ளும் நான் கண்டு கொண்டேன் என் உயிருக்குள்ளும் கண்டு கொண்டேன் என் உணர்வுக்குள்ளும் கண்டு கொண்டேன் அவன் என் என் உடல்லிருந்து புறப்பட்டு பயணித்து 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 உச்சந்தலை வழியாக மேல் நோக்கி பயணிக்கிறான் அது பயணித்து அந்த பயணம் நீள் பயணமாக இருக்கின்றது நின்றான் நிலம் முழுது அண்டத்துள் நீளியன் அன்றே அவன் வடிவு அஞ்சினர் ஆய்ந்து நாங்கள் அடியும் முடியும் கண்டுகொள்வோம்னு சொல்லி பிரம்மனும் விஷ்ணுவும் அடியை தேடி பரப்பட்டார் ஒருத்தர் முடியை தேடி வரப்பட்டார் ஆய்ந்து பார்த்தால் அவங்க அஞ்சு நிற்கிறாங்க ஐயோ நான் என்னால் கண்டுகொள்ள முடியவில்லையேன்னு பயந்து நிற்கிறாங்க ஏன்னா நிலம் முழுதும் அனல் உருவாக அவன் நிற்கிறான் அப்போ அந்த அனல் புலம்பே நான் எனக்குள்ளே கண்டுகொள்வது எப்படின்னு அவங்க அஞ்சு நிற்கிறாங்க அவங்களுக்கு அவங்க அச்சத்துக்கு காரணம் என்ன அவங்க ஆராய்ச்சி மனப்பார்மை இது இப்படி தான் இருக்குமா இது இப்படி தான் இருக்கணும் சொன்னவொன்னே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இல்லை அதை நம்மளுடைய உயிரினுடைய ஒரு பிடிவாதம் நான் என்ன நினைக்கிறேன்னா அதை சாதிக்கணும் அதுதான் என்னுடைய பிடிவாதம் அது இப்படியா அப்படியா அப்படிங்கிறத திரும்ப அதை பற்றி சிந்தனை பண்ணிவிட்டு அது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டு அது அறிஞர்கள் கூட்டத்தில் போய் கேட்டு நான் செஞ்சது தப்பாக ரைட்டாக நம்ம கேட்கறதுக்கு நம்மளுடைய மனம் ஒத்துக்கிறாது நம்மளுடைய அறிவும் ஒத்துக்கூடாது ஏன்னா நம்ம தான் பெரியவங்களாயிடுச்சே ஆனால் அதெல்லாம் ஒத்துக்கிடாது அப்போ நம்ம நாமும் ஒரு முடிவுக்கு வர மாட்டோம் பிறரை சொல்லுதையும் நம்ம கேட்க மாட்டோம் அது ஒரு ஒரு குழப்பம் அதனால் அவங்க வந்து அதில் நிறைவு பெறாமல் நிற்கிறார்கள் நின்றான் நிலம் முழுது அண்டத்துள் நீளியன் அன்றே அவன் வடிவு அஞ்சினர் ஆய்ந்து அவனுடைய வடிவை பார்க்கும்போதே பயந்து நடுங்கி போய் நின்றாங்க அன்றே அவன் வடிவு அஞ்சினர் ஆய்ந்து சென்றார் இருவர் திருமுடி மேல் செல்ல ரெண்டு பேரும் திருமுடிங்கிறது எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஆய்வு பண்ணுவதற்காக வேண்டி இரண்டு பேர் சென்றார்கள் பிரம்மாவும் விஷ்ணுவும் அவர்கள் நன்றாம் களலடி நாட ஒண்ணாதே ஆராய்ச்சிக்கு உட்பட்டதல்ல இறைவனுடைய திருவடிங்கிறது அதனால் அவங்க களலடி பற்றி அவர்களால் நாட ஒண்ணாமல் போய்விட்டது அப்படி நாமும் இறைவனை பற்றியோ இறையடியவர்களை பற்றியோ நாமும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அவங்களுடைய தரம் என்ன அவங்களுடைய தகுதி என்ன அவர்களை எப்படி உணர்ந்து கொள்வது அது ஆராய்ச்சிக்கு அது ஆராய்ச்சியே பண்ண முடியாத ஒன்று அதை அதை கொண்டு நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் அந்த திருவடி அனுபவங்கிறது மிகவும் பவித்திரமானது ஆராய்ச்சி செய்து அடைய முடியாது உணர்வுபூர்வமாக நீளியனாக நிற்கக்கூடியவனை உச்சந்தலையில் உள்வாங்கிக் கொண்டு நாம் அதை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறார் சேவடி ஏத்தும் செருவுடை வானவர் மூவடி என்றானும் முனிவரும் பாவடியாலே பதம் செய் பிரமனும் தாவடியிட்டு தலை பெய்து வாரே இப்போ தாவடி இடுதல்னால் உலகத்தை சுற்றி சுற்றி வருவதற்கு பேர் தாவடி க கந்தர் அனுபூதியில் கூட தாவடி ஏட்டிலும் பாவடி ஏட்டிலும் என் தாவடியிலும்னு சொல்கிறார் சுற்றி வந்து அதை ப படிக்கக்கூடியது உணரக்கூடியது அப்படின்னு சொல்கிறார் சேவடி ஏத்தும் செறிவுடைவானவர் மூவடி என்றானும் முனிவரும் அதாவது இவர் வந்து மூன்று உலகத்தையும் உன்னுடைய அடியாலே அளந்துதான் அப்படின்னு வாமனாவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்திட்டு இவர் கேட்டார் இவர் அடி அனுபவத்தை செய்ய முடியலை ஆனால் அவர் நீலியனாக ஓங்கி உலகலந்த உத்தமனாக அவர் நின்னார் அப்படி நின்னவனாலும் கூட கண்டுபிடிக்க முடியலை அவனே ஓங்கி உலகலந்தவன் ஓங்கி உலகலந்தவனால் கூட இறைவனுடைய அடி எது முடியதுன்னு கண்டுபிடிக்க முடியலைன்னா அப்போ இறைவனுடைய அடி அனுபவம் எவ்வளோ பெரிது அப்படிங்கிறத நமக்கு காட்டுறதை காண்டி சொல்கிறாரு சேவடி ஏற்றும் செருவுடை வானவர் அவனுடைய சேவடியை வானவர்கள்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அனுபவத்தில் உணரலை பாடெல்லாம் யாரோ பாடி வச்சதை நாமும் அந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிறோம் அவ்வளோதான் மூவடி தாய் என்றானும் முனிவரும் அவ அதுக்கு ஒரு மு முனிவர் வேடம் கொண்டு நீ மூவடி தா என்று மகாபலி சக்கரவர்த்தியிட்ட கேட்டார் அவங்க அவர் மூ மூன்றாவது அடிக்கு இடமில்லைன்னு அவர் மகாபலி சக்கரவர்த்தியுடைய தலைமையிலே வச்சார் இவர் அவர் தலைமையில் வச்சார் பேரண்ட நாயகனுடைய அடி அனுபவத்தை அவர் தலைமையில் ஏற்றுக்கொள்வதற்கு அவருக்கு தகுதி இல்லை ஏன்னா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதனால் தகுதி இல்லை அப்படிங்கிறார் பாவடியாலே பதம் பிரம்மனும் பிரம்மனுக்கு கல்விங்க கூடிய ஞானம் அதன் இருந்தது தன்னுடைய நாவில் சரஸ்வதி இருக்கா அப்படிங்கக்கூடியதுனால பாவடியாலே பரமனும் அவன் பிரம்மதேவன் நான் இதன் மூலமாக கண்டுகொள்வேன் அப்படின்னு இருந்தான் தாவடி இட்டு தலை பெய்து அவங்க எல்லாரும் உலகத்தை சுற்றி சுற்றி வந்தார்களே தவிர அருள் அனுபவம்னா என்னன்னு அவர்களை அடையவில்லை அப்போ ஓங்கி உலகலந்தாலும் அடைய முடியாது ஆழப்பறந்தாலும் ஆழ தோண்டினாலும் அடைய முடியாது ஓங்கி உலகலந்தாலும் அடைய முடியாது ஏதோ நான் கல்வியால் நான் நிறைய புகழ் பாடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாலும் அடைய முடியாது அப்போ என்ன அன்பராக இருந்தால் அன்பு செய்தால் அவர்களால் அடைய முடியும் மீதி யாராலையும் அடைய முடியாது அப்படிங்கிறத காமிக்கிறார் தான கமலத்து இருந்த சதுர்முகன் தான கருங்கடன் வாழித் தலைவனும் ஊனத்தின் உள்ளே உயிர் போல் உணர்கின்ற தானப்பெரும்பொருள் தன்மையைதான் ஊனத்தின் உள்ளே ஊனம்னா இந்த இந்த ஊன் சரீரத்துக்குள்ளே ஊனத்தின் உள்ளே உயிர் போல் உணர்கின்ற தானப்பெரும்பொருள் தன்மையைதான் பெரும்பொருள் அப்படின்னா பெருமைக்கெல்லாம் மிகப்பெரிய பெரும் பொருள் அது தான் இந்த ஊனுக்குள்ளே நின்று இந்த உணர்வுக்குள்ளே நின்று உணர்கின்ற தான் நான் அந்த நானாக நின்று அது உணர்வித்து என்னை எனக்கு உணர்வித்து தருகின்றது என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை கலைந்து அப்படிமாங்க என்னை அறிவித்து எனக்கும் அருள் செய்கின்ற கருணை அது ஊனத்தின் உள்ளே உயிர் போல் உணர்கின்ற தான் அப்பெரும்பொருள் தன்மை அந்த பெரும்பொருளுடைய தன்மை இவ்வாறுன்னு சொல்ல முடியாது அது அருள் அனுபவத்தை அனுபவித்து பார்த்தவர்களுக்கு தான் அது தெரியும் தான் அக்கமலத்து இருந்த சதுமுகனும் கமலத்தின் மேலே அதாவது மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய சதுர்முகனும் அதை அடைஞ்சுக்கிட மாட்டான் தான் அக்கருங்கடல் வாளி தலைவனும் அப் இதில் 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 வந்து நம்ம உடலுக்குள்ளே மூலாதார சக்கரத்தில் இருக்கிறான் உலகத்தவருக்கு சதுர்முகனாக தாமரை மேல் வீற்றிலிருந்து அருள்பாலிப்பவனாக இருக்கிறான் அவனாலையும் உணர முடியாது கருங்கடல் கடலில் வந்து ப பார்க்கடலில் பள்ளி கொண்ட பெருமாளாக திருமால் இருக்கிறார் அவராலும் அறிய முடியாது அதற்கடுத்து மூலச்சக்கரத்தை விட்டு மேலே போனால் சுவாதிஷ்டான சக்கரம் அந்த சக்கரத்தில் இருந்து அருள் பாதிக்கக்கூடிய விஷ்ணுவாலையும் அதை உணர முடியாது கருங்கடலில் அவர் பள்ளி கொண்டு இருக்கார் அந்த பக்கம் போனானாலும் அவரால் அறிய முடியாது இந்த பக்கம் உடலுக்குள்ளே போனானாலும் இப்படி அறிய முடியாது அவனை உணர்வாய் உணர்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் பெரும்பொருள் அப்படிங்கிறதுனால ஊனத்தின் உள்ளே உயிர் போல உணர்கின்ற தான் அப்பெரும்பொருள் தன்மைதான் அந்த பெரும்பொருளுடைய தன்மை இன்னதுன்னு சொல்ல முடியாது அத்தகைய பெரும்பொருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆலிங்கனம் செய்து எழுந்த பரஞ்சுடர் மேல் இங்கன் வைத்ததோர் மெய் நெறி முன்கண்டு ஆலிங்கனம் செய்து உலகம் வலம் வரும் கோல் இங்கு அமைந்து அருள் கூடல் மாமே அருள் கூடுவதற்கு இங்கு ஒரு கோல் ஒன்று அமைந்தது அந்த கோல் எதுக்கு இங்கு அமைந்தது அப்படின்னு சொன்னால் அந்த கோல் தான் வீணா கூடிய கோல் இந்த அண்டம் முழுதும் நடக்கக்கூடிய எல்லாத்தையும் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு தானு அது அது ஒரு தூணாக நிற்கின்றது என் உடலை தாங்கி நிற்கக்கூடிய வீணாதண்டும் ஒரு தூணாக நிற்கின்றது அந்த வீணாதண்டின் மூலமாக பயிலக்கூடிய ஞானத்தின் மூலமாக கோன் அது கூடலுமாமே அந்த கோன் தலைவனை கூடுவதற்கு அந்த வீணாதண்டு மிக பெரும் பங்கு வகிக்கின்றது சரணாகதி செய்து யோகக்கனலை சிவயோகக்கனலை நாம் நமக்குள்ளே எழுப்ப தெரிஞ்சுக்கிட்டோன்னா கோன் இங்கு அமைந்து அருள் கூடலுமாமே அப்போ அது உள்ள இறைவன் வந்து அருள்வடிவாக இங்கு அமைந்து அருளை செய்வான் எனக்கு ஆலிங்கனம் செய்து எழுந்த பரன் சோழர் அப்போ நான் வந்து கையால் தழுவிக்கொண்டு கலர்ச்சே வடியை அப்படியே க கழுமத்தழுவி கொண்டுனா அப்படியே ஆவு சேர்த்து கட்டிக்கிறதுக்கு பேர் ஆலிங்கனம்னு பேர் இது வடமொழி சொல் ஆலிங்கனம்ங்கிறது ஆவு சேர்த்து கட்டுறது அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்லுவோம் அந்த ஆவு சேர்த்து கட்டி கொண்டு ஆலிங்கனம் செய்து எழுந்த பரஞ்சுடர் ஒரு சுடரை எப்படி நம்ம ஆவ கட்ட முடியும் உருவம் கிடையாது அதுக்கு ஒளிவண்ண திருமேன்னு அதை எப்படி ஆவு சேர்த்து கட்ட முடியும்னா அதை அப்படி தான் செய்ய முடியும் அதனால தான் அதை சொல்கிறாரு கையால் கொண்டு அது எங்கே உள்ளே நுழைந்ததோ அந்த அருள்வெள்ள பகுதியை அந்த அருள் வீழ்ச்சி இடத்த நம்ம க சிக்கன பிடித்தேன் அப்படின்னு இது இன்னொரு பாஷையில் சொல்கிறாரு அதை நான் நான் வந்த பகுதியை நான் பிடித்து கொண்டு மேல் இங்கன் வைத்ததோர் மெய்நெறி முன்கண்டு ஓ இங்கே தானே எம்பெருமான் திருவடி வைத்தான் மேல் இங்கன் வைத்ததோர் மெய்னெறி முன்கண்டு இந்த முன் முன்னால் நான் என்னுடைய உணர்வு கடந்து போய் பகல் இரவாவது தெரியாத ஒரு அனுபவத்தில் நான் இந்த அருள் வெள்ளத்துக்குள்ளே மூழ்கினது இந்த இடம் சொல்லி மேல் இங்கன் வைத்ததோர் மெய்னரி முன்கண்டு ஆலிங்கனம் செய்து உலகம் வலம் வரும் நான் அதை கட்டி பிடிச்சிக்கண்டு உலகத்தையெல்லாம் வரக்கூடிய கோல் எங்கு அமைந்து அருள் கூடலுமான் இந்த உலகம் முழுதும் அகண்ட பிரபஞ்சம் அதாவது முதுகுத்தண்டில் வீணா தண்டு வழியாக சுழுமினை பாய்ந்து போச்சுன்னா அது அதுக்கப்புறம் உச்சந்தலையை போய் உச்சந்தலையிலேருந்து அகண்ட பிரபஞ்சமாக சுத்தும் அந்த உலகம் முழுதும் வ வளம் மரக்கூடிய ஒரு அருள்வெல்லோ எனக்குள்ளே இருக்குது அதை எனக்குள்ளே நான் அது அது உள்ளே புகுறதை நான் பார்த்தேன் அது என்னுடைய உடல் முழுதும் பரவுறதை நான் பார்த்தேன் அந்த அருள் கூடுவதற்கான இடம் இதுதான் என்று தெரிந்து கொண்டேன் இதுதான் அடியும் முடியும் என்பதை நான் உங்களுக்கு விளக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு சொல்கிறார் ஆலிங்கனம் செய்து கொண்டு அப்போ அந்த அருள் அமுதம் பெறக்கூடிய இடத்த நீங்கள் கட்டி பிடிச்சிக்கோங்க இந்த இடத்த நீங்கள் விட்டுறாதீங்க கட்டி பிடிக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் ஏற்கனவே நம்ம வாசியை நீங்கள் விடும்போதும் அதை உள்ளிழுக்கும் போதும் அதை வெளியே விடும்போதும் எந்த காற்று உள்ளே போதுங்க கூடிய சூட்சமத்தை கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிட நேரம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிடம் அப்போ இருபத்தி நாலு மணி இன்று அறுபது நிமிடத்தை கனெக்ட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ நேரம் வருதுன்னு அத்தனை மணி நே மணித்துளிகள் இருக்கும்போது ஒரு பத்து மணி துளிகள் நமக்கு பேரண்ட நாயகனே அகண்ட பிரபஞ்சத்தை உணர்வதற்கு ஒரு பத்து மணி பத்து நிமிடம் அந்த மணித்துளிகள் நம்ம ஒதுக்கிட்டு இப்போ வாசி எங்கே போகின்றது எங்கே வருகின்றது விட்ட இடம் எது இப்போ நம்ம மூச்சு இழுத்து விடுறோம் மூச்சு இழுத்துட்டு மூச்சை விடுறோம் விட்ட இடம் எது அந்த விட்ட இடத்துலேருந்து வாசியை நம்ம பிடிக்கிறோமா விடாத இடத்துலேருந்து பிடிக்கிறோமா வெளியே வரக்கூடிய மூச்சினுடைய வீரியம் எவ்வளவு வீச்சு எவ்வளவு உள்ளலுக்கு காற்றினுடைய வீரியம் எவ்வளவு வீச்சு எவ்வளவு அப்போ விட்ட இடத்தை விடாத இடத்துடன் அது கட்டி பிடிக்குமா அப்படி பிடிக்கும் நெறி என்ன அதை எனக்கு யார் உணர்த்துவா நான் உணர்பவர் கூட்டத்தோடு நான் சேர்வேனா அதுக்கான அருள் தகுதி எனக்கு உண்டா அப்படி உண்டுன்னா எனக்கு அந்த அருளை கொடு இல்லைனா என்னை தகுதிப்படுத்தி என்னை பக்குவப்படுத்தி அந்த நெறிக்கு என்னை ஆளாக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு சரணாகதி பண்ணோன்னா கட்டாயம் இறைவன் விட்ட எழுத்தை விடாத எழுத்துடன் கட்டிப்பிடிக்கும் கணக்கை நமக்கு சொல்லி தருவான் அப்படி கட்டிப்பிடிக்கும் பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு நமக்கு காலனே கிடையாது அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த நெறிப்பாடை நாம் உணர வேண்டும் அதுக்கு சொல்கிறார் ஆலிங்கனம் செய்து எழுந்த பரஞ்சுடன் மேல் இங்கன் வைத்ததோர் மெய்நேரி முன்கண்டு ஆலிங்கனம் செய்து உலகம் வளம்பரும் கோல் இங்கு அமைந்து அருள் கூடலுமாம் இந்த நெறிப்படி அமைந்தால் நமக்கு அருள் கூடும் அப்படின்னு சொல்கிறார் வாழ் கொடுத்தானே வழிபட்ட தேவர்கள் ஆள் கொடுத்து எம்போல் அரணை அருகிலர் கோள் கொடுத்து இன்பம் கொடுத்து கோளாகத்தான் தாள் கொடுத்தான் அடி சாரகிலாரு இறைவன் எல்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறான் நாள் கோல் நட்சத்திரம் எல்லாம் கொடுத்து உங்களை வாழ வைக்கணும்னு சொல்லி அவன் நினைக்கிறான் ஆனால் அவனுக்கு ஆட்படை நம்ம மறுக்கிறோம் அப்படின்னு அவர் நம்ம பேரில் அவர் ரொம்ப பரிதாபப்பட்டு சொல்கிறார் வாழ் கொடுத்தான் அவனை வழிபட்ட தேவர்கள் எல்லாருக்கும் வாழுங்கிறது ஒளி ஏற்கனவே திருவாசக சிந்தனையில் இதை நம்ம பார்த்துருக்கோம் வாழ் கொடுத்தானை வழிபட்ட தேவர்கள் ஒளி கொடுத்தவனே நம்ம எல்லாரும் தேவர்களெல்லாம் வழி வழிபாடு செய்கிறாங்க எம்பெருமான் அவர்களுக்கு எல்லா ஞானத்தையும் கொடுத்துருக்கிறோம் அதனால் வாழ் கொடுத்தானை வழிபட்ட தேவர்கள் ஆள் கொடுத்து எம்போல் அரணை அறிகில தேவாதி தேவனை என்போல் அரணை அவங்களும் அறிகில ஏன் அறிகல அப்படின்னா வாழ் கொடுத்தான் நமக்கு பதவி கிடச்சிருக்கு பட்டம் கிடச்சிருக்கு அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கான எல்லா சூழ்நிலையும் நமக்கு கிடச்சிருக்கு அப்புறம் எதுக்கு அவனை போய் உள்வாங்கிக்கிட்டு அவனை உள்வாங்கினோம்னா நீ அதுவானாய் அது நீ ஆனாய்னு அவன் நமக்கு அதுவானால் அதுவாவார் அதுவே சொல்லும் அதை தவிர வேறு எதுவுமே அங்கே இல்லை எல்லாம் அதிலே கரைஞ்சிரு கற்பூர தீபம் போல் போய் ஒழிப்பதெல்லாம் வேறொன்று இல்லை அங்கே அப்படி இந்த இடத்துக்கு எதுக்கு நம்ம இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருப்போமே நல்லா மாம்பழம் சாப்பிடலாம் மாம்பழ சீசனில் இப்போ பலாப்பழம் சாப்பிடலாம் பலாப்பழ சீசன் இதை விட்டு போட்டு அது நாள் அது ஆவார் அது அங்கே என்ன இருக்குது கண்ணை மூடிகிட்ருக்க வேண்டி தான் இறவும் தெரிகிறது பகலும் தெரிகிறது இல்லை அதுக்குள்ளேயே நம்ம கரைஞ்சி போயிடுறோம் அதில் உப்பில் அப்பாய் அப்பிள் உப்பாய் அப்படி எல்லாத்தையும் கரைச்சிடுறோம் அப்புறம் மிச்சம் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை அதுக்கு எதுக்கு நம்ம ஆசைப்படணும் அந்த ஆசை நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாழ் கொடுத்தானே வழிபட்ட தேவர்கள் ஆள் கொடுத்து எம்போல் அரணை அறிகில என்னை போல் அவங்களும் அரணை அறிகில எது தாழ் அனுபவம் என்ன அந்த அனுபவத்துக்குள்ளே நுழைஞ்சால் என்ன கிடைக்கும் அப்படின்னு அவங்களும் என்னை போல் அறிஞ்சாங்க இல்லை கோள் கொடுத்து இன்பம் கொடுத்து கோளாகத்தின் தாள் கொடுத்தான் அடி சாரகில்லாரே அவன் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு காத்திருக்காங்க கோள் கொடுத்து உலகியல் இன்பம் மட்டுமல்ல அருளியல் இன்பம் அத்தனையும் கொடுத்து கோளுங்கிறது அருளியல் வகையில் கோழிலே எம்பருமா அந்த அருளியல் எம் அனுபவம் அத்தனையும் கொடுத்து நம்மளை ஆட்கொள்ள காத்திருக்கிறான் கோள் கொடுத்து இன்பம் கொடுத்து கோளாகத்தின் தாள் கொடுத்தான் அடி சாரகில்லார் தாள் அனுபவத்தையும் கொடுத்தான் நமக்கு அடி அனுபவத்தை நம்மளால் பிடிக்க முடியல அடி அனுபவங்கிறது மகோன்னதமான ஒரு அருள் அனுபவம் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டால் அதை தக்க வைத்து கொள்வதற்கும் இறைவன் ஒரு கருணை பண்ண வேண்டும் அப்படி இல்லைன்னா அந்த அனுபவம் வந்து என்ன கண் மாயமே அப்படின்னு சொல்கிறார் என் கண்மாயமே மாயமே அப்படின்னு சொல்கிறார் இப்போ நம்ம கண்ணில் மா மாயமாக தோன்றி மாயமாக மறைஞ்சிட்ற மாதிரி அவர் மாயத்தோற்றத்துக்குள்ளே அப்படியே மறைஞ்சு போயிடுவார் கண்மாயமாக மாயமாக அப்போ அப்படி கண்மாயமாக மறைஞ்சு போகாமல் நாம் அருள் அனுபவமாக நாம் நிலை அனுபவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுனால அந்த அனுபவத்தை நமக்கு தருவதற்கு கண்மாயம் மாயம் இல்லாமல் நிரந்தரமாக அந்த அருள் அருள் அனுபவத்தை அனுபவிப்பதற்கு கருணை செய்ய வேண்டும் ஊழி வளம் செய்து அங்கு ஓரும் ஒருவருக்கு வாழி சதுர்முகன் வந்து வெளிப்பட்டு வீழித் தலைநீர் விதித்து அது தாவனை ஊழிக் கதிரோன் ஒளியை வென்றானே ஊலிக்கதிரோன் அகண்ட விஸ்வம் முழுதும் ஊளிமயமாக இருந்து ஒரு ஒரு அனல் மயமாக தன்னன்று இருந்ததடி அந்த அனல் வந்து நம்ம எல்லாருக்கும் குளிர்ச்சியை தரக்கூடியதாக அருள் அனுபவத்திற்கு உட்பட்டதாக இருக்கக்கூடியது ஊழி கதிரோன் ஒளியை ஊழிக்கு ஊ ஊழி காலத்தில் ஏற்படக்கூடிய ஒளியை விட பேரண்ட நாயகனுடைய கதிர்வொலி மிகவும் பவித்திரமானது அருள் அனுபவத்தை அனுபவிக்கக்கூடியது ஊழி கதிரோன் ஒளியை வென்றானே ஊழி வலம் செய்து அங்கு ஓரும் ஒருவர்க்கு அகண்ட விஸ்வத்தில் வலம் செய்து அதை இந்த அருள் அனுபவம் எப்படின்னு நினைப்பவர்க்கு வாளி சதுர்முகன் வந்து வெளிப்பட்டு பிரம்மதேவன் வெளிப்பட்டு வீழி தலைநீர் விதித்து அது தாவன உனக்கு அருள் அனுபவம் பெறும் இடம் இதுதான்னு சொல்லி வெளிப்பட்டு அது தான் அது எல்லாரும் அருள் அனுபவம் அனுபவிக்கலான்னு அவங்க சொல்கிறாங்க இன்னும் ஆனால் யாருமே அனுபவித்ததா தெரியலை அப்படிங்கிறார் அப்போ இந்த அருள் அனுபவம் எம்பெருமான் கருணையினால் மட்டும் பெறக்கூடியது தேவாதி தேவர்களுக்கும் கிடைக்கிறது அல்ல மனிதர்களில் அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் பல நூறு ஆண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகள் பல கோடி ஆண்டுகள் தவம் செய்து அந்த தவப்பலனால் இந்த அடி அனுபவம் எது முடி அனுபவம் எது அப்படின்னு சொல்லி அறிஞ்சிக்கிட முடியும் ஏனையோருக்கு இது அறிய ஒன்றாது அப்படிங்கக்கூடிய கருத்தை சொல்லியிருக்கிறார் இப்போ நம்ம எல்லாரும் அருள் அனுபவத்தை அடியோன்னா நம்ம அவ்வளோ சரணாகதி பண்ணணும் எல்லாரையும் நேசிக்க தெரியணும் எல்லோருமேலே அன்பு ஒரு பொருள் இருக்குது எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடுவோம் நம்மளால் முடிஞ்சதெல்லாம் நம்மளுக்கு கொடுப்போம் முடியாத போது கடன் வாங்கி அப்படியெல்லாம் நம்ம செய்ய வேண்டாம் முடிஞ்ச நேரத்தில் முடிஞ்சதை முடிஞ்ச பேருக்கு கொடுத்து நம்ம சாப்பிடுவோம் முடிஞ்ச பேருக்கு நம்மளால் ஆனால் உதவியை செய்வோம் முடிஞ்சபோது எ என் எவ்வளவு நம்ம நல் உணர்வோடு பேச முடியுமோ அவ்வளோ பேசுவோம் முடியாத போது மௌனமாக இருந்துக்கும் அடிமுடி அனுபவம் வேணும் அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளோ நம்மகிட்ட பணிவு இருக்கோ எவ்வளோ சரணாகதி இருக்கோ எவ்வளவுக்கு அளவு தான் தோண்டித்தனம் இல்லாமல் இருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு இந்த முடி அனுபவம் நமக்கு அடி அனுபவம் நமக்கு கிடைக்கும் அதுக்கு நம்ம பக்குவ கொள்வதற்கு பிரம்மாதி தேவர்களாலும் கிடைக்க ஒன்றாது இந்த அடி அனுபவம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கக்கூடியதை சொல்கிறாரு திருவுருள் கூட்டி வைக்க நாளைக்கு சொன்னீங்க பார்க்குறேன்